Hi friends, Group 2 Mains class, நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 12 மார்க் 15 மார்க் பார்த்தோம். 6 மார்க் மட்டும் அதில் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஸோ நான் ஸ்கீம்ஸ் முடிச்சுட்டு அதனுடைய 6 மார்க் வந்து முடிச்சிடுறேன். அதில் வந்து ஒரு சில பெண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கான கிளாஸஸ் வந்து தர முடியும். அதனால் நம்மளுடைய அடுத்த டாபிக் வந்து ஸ்கீம்ஸ் வந்து போயிடலாம். ஸோ ஸ்கீம்ஸில் வந்து ஜென்ரலாகவே நான் வந்து சில்ட்ரன், விமன், எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் 2022 ஸ்கீம்ஸ், இதை தவிர்த்து அதர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பிகாஸ் சில்ட்ரன், விமன், எம்ப்ளாய்மெண்ட் இந்த செக்டார் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இப்படி தான் பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் சில்ட்ரன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸில் வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு ஸ்கீமும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒரு ஸ்கீமும், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம், முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மேஜராக வந்து கவர் ஆகியிருக்குமே. இதை வந்து நம்ம படிக்காமல் போகக்கூடாது, பிகாஸ் எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் இதில் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுருவாங்க இந்த ஏரியாவிலேருந்து. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கீம்ஸு, ப்ராஜெக்ட்டு, பிளானு, பாலிசி, ப்ரோக்ராம் இந்த மாதிரி எந்தெந்த வார்த்தைகள் கொண்டு என்னென்ன தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் அதையும் நம்ம வந்து படிச்சினோம். எது கேட்டாலும் ரெடியாக இருக்கணும். ஜென்ரலாக சில்ட்ரன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு எடுத்தால் சென்ட்ரல் லெவலில் வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து படிச்சுக்கோங்க. போக்ஸோ ஆக்ட், அதுக்கப்புறம் ஜுவினல் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், இதை தவிர்த்து நேஷ்னல் சைல்டு லேபர் பாலிசி, நேஷ்னல் சைல்டு லேபர் ப்ரோக்ராம், அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பிஎம் கேர்னு வந்து எல்லா செக்டர்லேயும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சில்ட்ரனுக்கும் அதுக்கான பிஎம் கேரு, இதை தவிர்த்து வந்து கெராசரா, சைல்டு லைன், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக கிரேடல் பேபி ஸ்கீம் தான் ப்ரிலிம் ஸ்கீம் வந்து படிச்சிருப்போம். ஸோ கிரேடல் பேபி ஸ்கீமு, அப்புறம் இந்த கிரச்சி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். இதில் தான் தமிழ்நாடு ஓரளவுக்கு சில மைல்ஸ்டோன் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், இது ஐசிடிஎஸ் வர, ஐசிபிஎஸ் வர. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மிட் டே மீல் ஸ்கீம், இது வந்து ரொம்ப ஃபேமஸ், இதை பற்றி படிச்சுக்கணும். அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் வந்து சில்ட்ரன், விமன் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் வைஸ் தனித்தனியாக இருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கணும். இதில் வந்து நம்ம முக்கியமாக ரெண்டு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜுவெனல் ஜஸ்டிஸ், இது வந்து லாஸ்ட் குரூப் 2 மீன்ஸ்லேயும் வந்து 2019லேயும் இந்த ஜுவினல் ஜஸ்டிஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப வைடாக வந்து கவர் பண்ண போகிறோம். நார்மலாக ஜுவினல் ஜஸ்டிஸ்னா என்ன, ஜுவினல் இதுக்கான டெஃபினேஷன் வந்து சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் இந்த ஆக்டில் வந்து என்னென்ன தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டில் சொன்ன ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்டு, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, அதுக்கப்புறம் இந்த ஆக்டுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்டில் நம்ம படிச்சிட்டா இப்போ ஒரு 6 மார்க்கில் ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்ட் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கண்டென்ட்டும் வந்து கவர் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ ஜுவினல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட், இது வந்து 2015 ஆக்ட். இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ட் சில்ட்ரனுக்காக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஆக்டுன்றதை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 2015 தான் இதை வந்து இயற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது இம்ப்ளிமெண்டேஷன் புழக்கத்துக்கு வந்து அது பார்த்திங்கன்னா 2016 தான் வந்து இருக்கு. ஆனால் 2015 ஆக்டை தான் இதை வந்து நம்ம சொல்லுவோம், ஏன்னா அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆக்டை வந்து மெயின்டெயின், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே பண்ணுறது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான். ஸோ இது ஆல்ரெடி 2000 ஒரு ஆக்ட் இருந்தது, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஆக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நோட்ஸில் வந்து 2000 ஆக்டை பற்றியும் நான் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பார்ப்போம். ஸோ ஜுவினல் சிறார்கள் அப்படின்னா என்ன, இதில் வந்து இந்த ஆக்டில் வந்து டெஃபினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வயசு கீழ் உள்ள எல்லாருமே வந்து சிறார்கள் தான், 18 வயதுக்குட்பட்ட எந்த ஒரு தனிநபரும் சிறார் என்று தான் இந்த சட்டத்தை படி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள சட்டங்களின்படி 7 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் எந்த சட்டத்தின் கீழும் எந்த குற்றத்திற்காகவும் தண்டிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட், நம்ம இதில் இருக்கிற எல்லா சட்டங்களையும் இதுதான் வந்து சொல்கிறாங்க, 7 இயர்ஸ் கீழே இருந்தால் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாதுன்னு. அதே மாதிரி முந்தைய சட்டங்கள், நம்மளோட இந்தியாவில் இருந்து சைல்டு ரிலேட்டட் எல்லா சட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகள் மற்றும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கு இடையேயான வேறுபாடு தெளிவற்றதாக இருந்தது. அதாவது எந்தெந்த குழந்தை தான் தவறு செய்து, அதாவது கான்ஃப்ளிக்ட் வித் தி லா,
எந்த சில்ட்ரனுக்கு வந்து கேர் தேவைப்படுது இதுக்கான ஒரு கிளியர் டெஃபினேஷன்லாம் வந்து இல்லை. ஆனால் இந்த ஆக்டில் வந்து சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் த லா, அதாவது எந்த குழந்தைங்க தான் சட்டத்துக்கு முரண்பாடாக இருக்குங்க, அதாவது சட்டத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, எந்த குழந்தைகள் வந்து நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், இதை வந்து தனியாக வரையறுத்திருக்காங்களாம். சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகள், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள் அப்படின்னு இந்த ஆக்டில் வந்து ரெண்டு விஷயம் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட குழந்தையை ஜுவினல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவினல்னாலே இந்த குற்றம் சாட்டப்பட்ட குழந்தைகள் தான். ஸோ அந்த குழந்தைங்களுக்கான அந்த குழந்தைகள் வந்து எந்த வயசுக்குட்ப உட்பட்டு என்ன மனநிலையில் வந்து ஒரு குற்றத்தை வந்து செய்கிறாங்க அதற்கேற்ற மாதிரி தண்டனையை தரது தான் இந்த ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ன்றதே அதில் சொல்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம். ஸோ குற்றம் சாட்டப்பட்ட குழந்தையை தண்டனைகள் மூலம் அல்ல ஆனால் ஆலோசனை மூலம் பொறுப்பு கூற வைக்க இந்த சட்டம் முயல்கிறது. ஸோ இதில் வந்து மெயினாக அவங்களுக்கான இப்போ வந்து நமக்கு வந்து தெரியும் நிறையா சிறார் சீர்திருத்த பள்ளி இதெல்லாம் இருக்குன்னு. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தர மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய நல்லதை சொல்லித்தரணுன்றதான் இந்த ஆக்ட்லேயும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2015 திருத்தப்பட்ட சட்டம் சிறார் என்பதன் பெயரினுடைய குழந்தை என்றும் மற்றும் சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகள் என மாற்றியது. ஸோ ஜுவினைல் என்ற வார்த்தையை வந்து சேஞ்ச் த நாமன்க்ளேச்சர் ஆஃப் ஜுவினைல் டு சைல்டு, சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் தி லா. ஸோ இந்த ஜுவினைல் என்ற வார்த்தையை வந்து சைல்டு, சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா இந்த மாதிரி வந்து இதில் வந்து இந்த வார்த்தைகள் வந்து சேஞ்ச் பண்ணி இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அனாதை சரணடைந்த மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகளை சட்டம் வரையறுக்கிறது. ஸோ யார் யார் தான் அனாதை குழந்தைகள், யார் சரணடைந்த குழந்தைகள், யார் கைவிடப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தனித்தனி டெஃபினேஷன்ஸ் வந்து இந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் செய்கிற அந்த இது குற்றங்களை வந்து எது நார்மலான விஷயம், எது சீரியஸான விஷயம், எது ரொம்ப ஹெவி சீரியஸான விஷயம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதில் வந்து ரொம்ப ஹெவி சீரியஸான விஷயத்துக்கான பனிஷ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் 7 இயர்ஸ் கிட்ட அந்த ஜெயில் தண்டனை என்றது இருக்குது. அதுக்கப்புறம் சீரியஸ் ஓரளவுக்கு சீரியஸ்ன்றதுக்கு 3 to 7 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை இருக்குது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் கேஸாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனைன்றது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டில் வந்து இந்த ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்டு அண்ட் சைல்டு வெல்ஃபேர் கமிஷன் இதை பற்றி கிளியராக சொல்லியிருக்காங்களோ, சிறார் நீதி வாரியம் மற்றும் குழந்தைகள் நல ஆணையம் இதை பற்றி இந்த ஆக்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்டு அண்ட் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இதுதான். ஸோ ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்டு இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீதித்துறை அமைப்பாகும். இதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட குழந்தைகள் கொண்டு வரப்படுகிறார்கள். ஸோ இது வந்து நார்மலாக நார்மல் கோர்ட்டு மாதிரி தான். ஸோ இதில் வந்து கைது செய்யப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட குழந்தைகள் ஸோ இதில் வந்து